15 அரசு சட்ட கல்லூரிகளும் ஒரு தனியார் சட்ட கல்லூரியும் ஆக 16 சட்ட கல்லூரிகள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் மொத்தமுள்ள இடங்கள் 1731 இடங்கள். இந்த 16 கல்லூரிகளுக்கு சேர்த்து மொத்தமுள்ள இடங்கள். அதற்காக இந்த 15 கல்லூரிகளுக்கு வந்த விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கை 11597. எனவே அதிலிருந்து இன்றைக்கு முதலாவதாக பட்டியல் இன்றைக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய அவர்களுக்கான இங்கே சேர்க்கைக்கான கடிதம் இன்றைக்கு அவர்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் 10 மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டது. எல்லாருமே 99 மார்க்கு மேலே தான் வாங்கியிருக்கிறாங்க. எனவே சட்டக்கல்வியினுடைய தரம் இன்றைக்கு அதிக அளவு உயர்ந்திருக்கிறது என்பதும், அதே போல் மாணவ மாணவியர்கள் சட்டக்கல்வியை நாடி வருகிறார்கள் என்பதும் இதன் மூலம் மிக தெளிவாக புரியும். எனவே சட்டக்கல்வியினுடைய அவசியம் என எந்த துறையில் சென்றாலும் தங்களாலே பிரகாசிக்கக்கூடிய ஒரு துறை சட்டக்கல்வித்துறை என்பதை இன்றைக்கு மாணவ மாணவியர் உணர்ந்திருக்கிற காரணத்தாலே தான் இந்த அளவுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் வேறு எந்த படிப்பையும் தேர்வு செய்யாமல் சட்டக்கல்வியை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் சட்டக்கல்லூரிகள் விண்ணப்பிச்சிருக்காங்களா புதிதாக தொடங்குவதற்கான? இல்லை, ஒரே ஒரு கல்லூரி ஏற்கனவே இருக்கு. கடந்த ஆட்சியில் வந்து ஒரு 16 கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பார் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்தா அது வந்து செய்யலாம். எப்போ கலந்தாய் எதுக்கு? இன்று முதல் விண்ணப்பம். இல்லை சார், இது வந்து ஆரம்பிக்கும். இது 1730 அட்மிஷன் கார்டு கொடுத்துருக்கோம் சார். இப்போ ஆன்லைன் நம்பிக்கை எதிராக பல்வேறு தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. கருத்துக்கள் கேட்கப்பட்டது, நம்ம அமைச்சர்கள் கூட்டம் கூட விவாதிக்கப்பட்டது. தொடர் நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்குது? அதாவது 2 முறை அதுக்கான கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன. இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது இந்தியாவுக்கு ஒரு அதாவது இந்திய ஒன்றியத்துக்கு ஒரு முன்மாதிரியான சட்டமாக இந்த சட்டம் அமைய வேண்டும். எந்த நீதிமன்றத்திலும் இதை வந்து ரத்து செய்ய முடியாத அளவுக்கு அந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பம். எனவே தான் அதற்கு ஏற்றாற் போல் இப்பொழுது விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் மிக விரைவிலேயே அதற்கான ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்படும். அதற்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சட்டம் கொண்டு வரப்படும். பல்வேறு சட்ட மசோதாக்கள் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா நீட் தேர்வு சட்ட மசோதாவா இருக்கட்டும், அதே போல பார்த்தோம்னா அந்த துணைவேந்தர்கள் அரசே தேர்வு செய்ய அந்த சட்ட மசோதாவும் இன்னும் ஆளுநர் மாளிகையில் நிலுவையில் இருக்கு. அதுக்கு ஏதாவது பதில் வந்திருக்கா? இல்லை, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்டருந்து இதுக்கு போய் அங்கேருந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டு அது மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சட்டத்துறையும் அதற்கான பதில்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆளுநர் அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களாக யாரை நியமிக்க வேண்டும் என்பதை அரசினுடைய முடிவுக்கு விட வேண்டும் என்கின்ற எல்லா அந்த சட்ட முன்வடிவுகளும் இன்றைக்கு இன்னும் ஆளுநருடைய பரிசீலனையில் இருக்கிறது.